நண்பர்களே, இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் கடந்த 2 வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் பேண்டோடைய சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அதே போல் இந்தியாவில் பலவிதமான புது புது பிராண்ட்ஸ் வந்து ஃபிட்னஸ் பேண்டை கொண்டு வந்துட்டே இருக்காங்க எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட. ஸோ இந்த ஃபிட்னஸ் பேண்டை நீங்கள் வாங்கணுமா, இந்த ஃபிட்னஸ் பேண்ட்னா என்ன, இந்த ஃபிட்னஸ் பேண்டில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது, இதை ஃபிட்னஸ் பேண்ட் உண்மையிலேயே நம்மளை ஃபிட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் முழுவதும் வந்து நம்ம பேச போகிறோம். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். தமிழ் டெக்குக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போ வைக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே போல் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள் வந்து காத்துட்ருக்கு. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிட்னஸ் பேண்டுனா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபிட்னஸ் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச் மற்றும் மொபைல் வாட்ச், ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விஷயங்கள். ஸோ இந்த மூணுத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபிட்னஸ் பேண்டை பற்றி மட்டும்தான். உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் மற்றும் மொபைல் வாட்சை பற்றின தகவல்களை நம்ம வேறு வீடியோவில் கொடுக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ ஃபிட்னஸ் பேண்ட்னா என்ன, ஃபிட்னஸ் பேண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபிட் ஆக முடியுமா? ஃபிட்னஸ் பேண்ட் இருந்தால் மட்டும் ஃபிட் ஆக முடியாது. அந்த ஃபிட்னஸ் பேண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஃபிட் ஆகலாம். இப்போ இந்திய சந்தையில் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஃபிட்னஸ் பேண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் பாப்புலரான ஃபிட்பிட் இருக்குது, ஷாமி மீ பேண்ட் இருக்குது, அதே போல் இன்டெக்ஸோட ஃபிட்ரெஸ்ட். ஸோ பலவிதமான டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிட்னஸ் பேண்ட் இந்திய சந்தையில் லான்ச் ஆகிட்டே இருக்கு. அதிகப்படியான பேண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸில் நீங்கள் கையில் கட்டிக்கிறது போல தான் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்கிற ஃபிட்னஸ் ட்ராக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளேவோட வருது, மீதி சில பேண்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே இல்லாமல் இருக்குது. ஸோ அனைத்துலேயுமே என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற பேண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பேட்டரி அதிகமாக கன்சியூம் பண்ணும், பட் டிஸ்பிளே இல்லை அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து இன்னும் எக்ஸலண்ட்டாக வரும். அதே போல் பலவிதமான ஃபிட்னஸ் பேண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து உங்கள் கையில் நீங்கள் அணிஞ்சிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ஃபிட்னஸ் பேண்ட்லே வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ரெசிஸ்டண்டாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 24 மணி நேரமும் உங்கள் கையில் அந்த ஃபிட்னஸ் பேண்டை தாராளமாக அணிஞ்சிக்கலாம். அதே போல் நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபிட்னஸ் பேண்ட்லேருந்து நீங்கள் அந்த பின்னை மட்டும் தனியாக எடுத்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் தனியாக சார்ஜ் பண்ணிட்டு திரும்ப அந்த பேண்ட்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அது போல் வந்து உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டான வழியில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. அதிகப்படியான ஃபிட்னஸ் பேண்ட் என்ன ட்ராக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ். ஸோ நீங்கள் எத்தனை ஸ்டெப்ஸ் வந்து நடக்கிறீங்க, அந்த ஃபிட்னஸ் பேண்ட் யூஸ் பண்ணதுலேருந்து எத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க அப்படின்றது தான் அது கால்குலேட் பண்ணும். அந்த ஸ்டெப்ஸை வச்சு நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நடந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு வந்து வேகமாக நடந்திருக்கீங்கன்ற போல பல விஷயங்கள் வந்து ஒரு சில ஃபிட்னஸ் பேண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஃபிட்னஸ் பேண்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கரில் ட்ராக் பண்ணுறது நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சிருக்கிற அந்த ஃபிட்னஸ் பேண்டுக்கு அவங்க ஒரு ஆப் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆன் பண்ணிட்டு இந்த ரெண்டு பேண்டையும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனையும் வந்து அந்த ஆப் மூலமாக நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் எப்போல்லாம் வந்து லிங்க் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் வந்து அந்த டேட்டாஸை வந்து அந்த ஃபிட்னஸ் பேண்ட் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கும், அந்த டேட்டாஸை அந்த ஆப் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து கம்பல்சரி எப்போவுமே ரன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே போல் ப்ளூடூத்தும் வந்து எப்போவுமே ஆனில் வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபிட்னஸ் ட்ராக்கரில் இருக்கிற டேட்டாஸ் எவ்வளோ அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் அந்த ஆப் மூலமாக இந்த பேண்டை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்டாட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஆப் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க, உங்களுடைய ஹைட் என்ன, உங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்ற பலவிதமான டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க ஃபஸ்ட்டே வந்து இன்புட் நீங்கள் கொடுத்து வச்சு உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ண உடனே இந்த ஃபிட்னஸ் பேண்ட்லேருந்து வரக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் இருக்கீங்க, உங்களுடைய கோல் என்ன, அந்த கோலுக்கு நீங்கள் எவ்வளோ நடந்திருக்கீங்க, எவ்வளோ கேலரிஸ், இது எல்லாமே வந்து அது ஒரு சில ஆப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காமிச்சிடும். இப்போ வர ஃபிட்னஸ் பேண்டை நீங்கள் எப்பவுமே கலட்ட வேண்டாம். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் தூங்கும் பொழுதும் உங்களுடைய தூக்கத்தை வந்து அது ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் வந்து டீப் ஸ்லீப்பில் இருக்கீங்க, எந்த அளவுக்கு வந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறீங்க, எந்த அளவுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக தூங்குறீங்க, ஸோ எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்குது அப்படின்ற பலவிதமான டீட்டெயில்ஸ் உங்கள் தூக்கத்தை பற்றி இந்த ஃபிட்னஸ் பேண்டில் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய தூக்கம் எந்த அளவுக்கு ஆழ்ந்திருக்கு, உங்களுடைய தூக்கம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு போதுமான அளவாக இருக்கா இல்லையான்றதும் நீங்கள் இந்த ஃபிட்னஸ் பேண்டை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ அதிகப்படியான ஸ்மார்ட் பேண்ட்ஸ் வந்து லான்ச் ஆகிட்டே இருக்குது. அதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட் மானிட்டரோடு கொடுக்குறாங்க. ஹார்ட் ரேட் மானிட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதய துடிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்றத இந்த ஸ்மார்ட் பேண்டே வந்து கால்குலேட் பண்ணி சொல்லிடும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் பேண்டுக்கு கீழே ஒரு க்ரீன் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் பேண்டு கீழே உங்களுக்கு இது போல் வந்து க்ரீன் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிட்னஸ் பேண்டை நீங்கள் உங்கள் கையில் கட்டணுன்னே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற அந்த நரம்பு, அதாவது பல்ஸில் இருக்கிற வெயின்ஸை வச்சு அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறத பொறுத்து உங்கள் ஹார்ட் ரேட் வந்து எவ்வளோ இருக்குது, உங்கள் ஹார்ட் பீட்டிங் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து அந்த ஃபிட்னஸ் பேண்ட் கால்குலேட் பண்ணிவிடும். இப்போ வந்து சந்தையில் இருக்கிற பல காஸ்ட்லியான பிராண்ட்ஸ் அவங்களுடைய ஃபிட்னஸ் ட்ராக்கர் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து உங்களுடைய ஹார்ட் ரேட் வந்து கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஆப்பில் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுடைய ஹார்ட் ரேட் வந்து எந்த அளவுக்கு வந்து எந்தெந்த டைம்
டைமில் இருந்தது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் கிராஃபே வந்து அந்த சிஸ்டம் கொடுத்துருது. இந்த ஷாமி மீ பேண்ட் போல் பல ஃபிட்னஸ் ட்ராக்கரில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து உங்களுடைய ஹார்ட் பீட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் பல விதமான ஃபிட்னஸ் ட்ராக்கர் என்ன பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் நடக்கிறீங்க, எவ்வளோ நேரம் ஓடுறீங்க, சைக்கிளிங் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க அப்படின்றது தனித்தனியாகவும் கால்குலேட் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு சில ஃபிட்னஸ் பேண்டோடைய அவங்க சென்சர்ஸ் வந்து அட்வான்ஸ்டு சென்சர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் அதிகப்படியான மற்ற பேண்ட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓவராலாக எவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிருக்கீங்க அது மட்டும்தான் வந்து கால்குலேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விதமான பேண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறுறவங்களா இருந்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸும் வந்து எத்தனை படிக்கட்டுகள் ஏறியிருக்கீங்க, எத்தனை படிக்கட்டுகள் வந்து ஓவராலாக நீங்கள் நடந்திருக்கீங்க, அதில் வந்து உங்களுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ, கேலரிஸ் எவ்வளோ பேர்ன் பண்ணியிருக்கீங்கன்றதையும் தனியாக கால்குலேட் பண்ணுற அளவுக்கும் வந்து இப்போ பலவிதமான ஃபிட்னஸ் பேண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஃபிட்னஸ் பேண்ட் உங்களை ஃபிட் ஆகுமா? எந்த ஒரு ஃபிட்னஸ் பேண்டையும் யாரையும் வந்து ஃபிட் ஆகாது. பட் இந்த ஃபிட்னஸ் பேண்டை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஃபிட் ஆகுறது அப்படின்றத தான் நீங்கள் பார்க்கணும். இந்த ஃபிட்னஸ் பேண்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, நான் ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளோ நடக்கிறேன், எத்தனை அளவுக்கு கேலரிஸ் வந்து என்னால் பர்ன் பண்ண முடியுது, நான் என்னுடைய நார்மல் டே யூசேஜில் நான் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்றத நீங்கள் இந்த ஃபிட்னஸ் பேண்டை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபிட்னஸ் கோலையும் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய ஃபிட்னஸ் கோலை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து டெய்லி வந்து கால்குலேட் பண்ணலாம். ஒவ்வொரு முறையும் வந்து நான் அதே 5000 ஸ்டெப்ஸ் வந்து ஒரு நாளைக்கு நடக்கிறேனா, இல்லாட்டி வந்து நான் எதிர்பார்த்த அந்த 10000 ஸ்டெப்ஸை வந்து நான் நடக்கிறதுக்கான முயற்சிகள் நான் என்னென்ன மேற்கொள்கிறேன், அப்படி வந்து அதை நான் என்றைக்கு அடையிறேன் அப்படின்றதையும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கர் வந்து உதவியாக இருக்கும். ஸோ இப்போ புது புதுசாக வரக்கூடிய பல பேண்ட்ஸில் உங்களுக்கு டிஸ்பிளேவோட கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிஸ்பிளேவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டைமையும் பார்த்துக்கலாம், அதே போல் நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க, கேலரிஸ் எவ்வளோ பேர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய பேட்டரி இருக்கா இல்லையா அப்படின்ற பல விதமான தகவல்களை அந்த சின்ன டிஸ்பிளேலேயே அவங்க காமிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஃபிட்னஸ் பேண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஃபிட்னஸ் பேண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ப்ளூடூத் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் கால் மற்றும் இன்கமிங் மெசேஜஸ் அனைத்துமே வந்து உங்கள் பேண்டில் வந்து அதை ரிசீவ் பண்ணி ஒரு சில பேண்டெல்லாம் உங்களுக்கு பேரும் காமிக்கும், ஒரு சில பேண்ட் வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் வைக்கும். அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் நீங்கள் வைப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோனை எடுத்து பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கரை நீங்கள் வாங்கணுமா? ஏன் வாங்கக்கூடாது? உங்களுக்கு குறைஞ்ச விலையில் ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஃபிட்னஸ் ட்ராக்கரை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஃபிட்னஸை ட்ரை பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் ஒரு அன்றாடம் வாழ்வில் ஒரு நார்மலான டேலே வந்து நம்ம எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறவங்களும் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இது போல் இன்னும் பல விதமான ஃபிட்னஸ் பேண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷாக இருக்கணும் அப்படின்றதும் பல பேர் வாங்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபிட்னஸ் பேண்டை தாராளமாக வாங்கலாம். நான் டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ண ஒரு சில ஃபிட்னஸ் பேண்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் அந்த லிங்கை யூஸ் பண்ணி அந்த ஃபிட்னஸ் பேண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே போல் இன்னும் பல விதமான ஃபிட்னஸ் ட்ராக்கரோட ரிவ்யூ வந்து நம் தமிழ் டெக் சேனலில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பற்றின கமெண்ட் வந்து எனக்கு கீழே சொல்லுங்கள். அதே போல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.